مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم مولاى يا صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق من علي انا سلام من دتا كولا مَاذِي من ني ينري بيرولا يا حي يا قيوم مولا يا صلي وسلم دَهْ إيمان أبدا பொன்னாலே ஆன செல்லாம் பொன்னடுத்த கோலமது பொன்னை அன்றி வேறுசோம் யா ஹையூ யா கையுமே மௌலாய சொல்லி على حبيبك خير الخلق كله ينعها بندباني

على حبيبك خير الخلق إنا علي ثَلَامٌ سلام نيد تقول ما في إني يا حي يا قيوم مولا يا صلي سل لندائي الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد سر وبهلم إلا ما يبلياهي ينجو ما يكاشي إيهن الله سبحانه وتعالى وكي சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் தஜல்லி அவனுடைய அவனுடைய சிபத்திலும் வேறுபடாத நட்குணத்தின் நாயகம் எம்பெருமானார் முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்து ويري نيلي اي بتر اتما صحابا كل تابعين كل تبع كل ولي مارهل مشايخ مارهل ام كذا نايهر رئيس المحدثين محمد بن اسماعيل البخاري قدس الله سره اللذيذ اورهل ميدلوم ابرتي نستابهر وجدي ابو الارفان عبد الجواد العالم الولي قدس الولي الله سره العزيز ان اور الميدلم அவர்களின் அருந்தவ புதல்வர் எங்களை எல்லாம் ஆன்மீக வலியில் வழி நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஷேகுனா அப்துல் ரவுப் மிஸ்பாஹி அல் காத்தானி மத்தாஹுல்லாஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று வேண்டிய பின் இப்புனிதமான மதிலிசை இப்புனிதமான அவையை பெருமானார் சல்லம் லாஹூ செல்ல மன்னவர்களின் பொன்மொழிகளை வாசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய இத்திருச்சபையை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்ஜாமியூர் ரப்பானியா அரபு கலாபீடமானவர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்து இமாமுனா புகாரி என்னவர்கள் எங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு சேவையை ஒரு மாபெரும் ஒரு கிப்டை ஒரு பெரியதொரு பரிசை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் அது என்ன பெருமானார் செல்லாஹு அலைஹி வசல்லமன் மன்னவர்களின் முபாரக்கான திருவாயினால் மொழியப்பட்ட அருளப்பட்ட பொன்மொழிகளை ஒன்று சேர்த்து ஒரு கிதாபாக ஒரு கிரந்தமாக எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் நாம் இக்கிரந்தத்தை நமது பள்ளிவாயலிலே நமது பதிரியா ஜும்மா பள்ளி வருடத்தில் ஒரு முறை வருடத்தில் முப்பது நாட்கள் நாம் தொடர்ந்து வாசித்து வருகின்றோம் ஓதி வருகின்றோம் அதை கேட்டு வருகின்றோம் பெருமானால் செல்ல உலாஹு வலை இவ செல்ல மன்னவர்களின் புனிதமான ஹதீஸ்களை அவர்களின் வாயினால் முபாரக்கான திருவாயினால் அருளப்பட்ட ஹதீஸ்களை பொன்மொழிகளை இமாமுனா புகாரி ரஹமதுல்லாஹித் ஆலா அலைஹி அன்னவர்கள் எங்களுக்கு ஒரு கிதாபாக ஷஹிஹுல் புகாரி என்ற பெயரிலே தந்திருக்கின்றார்கள் இக்கிரந்தம் இப்புனிதமான இந்த சஹீஹுல் புகாரி அல்லாஹக்கு கலாம் அவனுடைய அல் குருவான் திருக்குருவானுக்கு அடுத்தபடியாக முஸ்லிம்களிடத்தில் இமாம்களிடத்தில் சூபியாக்களிடத்தில் ஒரு முக்கியமான அடுத்த நூலாக குருவானுக்கு அடுத்த நூலாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியான ஒரு கண்ணியம் நிறைந்த கூடிய கண்ணியம் நிறைந்த பொன்மொழிகளை வாசிக்கக்கூடிய மஜிலிசில் தான் நாம் வீற்றிருக்கின்றோம் இந்த புகாரி ஷரீஃபிலே இமாமுனா புகாரி ரஹத்து என்பவர்கள் எங்களுக்கு சுமார் ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து ஹதீஸ்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் இவர்கள் இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி தலஹி என்பவர்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களுடைய பொன்மொழிகள் சுமார் ஆறு லட்சம் பொன்மொழிகளை திரட்டி எடுத்தார்கள் அதிலே மூன்று லட்சம் பொன்மொழிகளை இமாமுனா புஹாரி ரஹ்மது ஆல அலஹி அன்னவர்கள் மனனம் மனனம் செய்திருந்தார்கள் அதிலே இரண்டு லட்சம் ஹதீஸ்கள் சஹி அல்லாத ஹதீஸ்களும் ஒரு லட்சம் ஹதீஸ்கள் சஹிஹான ஹதீஸ்கள் மொத்தம் மூன்று லட்சம் ஹதீஸ்களை இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி தாலா அலஹி என்னவர்கள் மனநம் செய்திருந்தார்கள் இமாமுனா அபு முகமது ரலியல்லாஹு தாலு அவர்கள் கூறினார்கள் இந்த சஹீஹுல் புகாரியுடைய இப்புனிதமான இக்கிரந்தத்தை பற்றி கூறும் பொழுது கூறுகின்றார்கள் ஒருவனுக்கு ஒரு அடியானுக்கு ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்படுகின்ற நேரத்தில் கஷ்டம் ஏற்படுகின்ற நேரத்தில் இந்த புகாரி ஷரீஃபை ஓதி வந்தானே ஆனால் அவனுக்கு அந்த கஷ்டம் நீங்கிவிடும் அது மாத்திரமல்ல ஒருவன் பிரயாணத்தின் பொழுது இந்த கிதாபை இந்த சகிஹுல் புகாரியை ஒருவன் எடுத்து சென்றால் அவனுடைய பிரயாணம் அவனுடைய பிரயாணத்தில் விபத்து ஏற்படாது அவன் பாதுகாப்பாக போய் சேர வேண்டிய இடத்தில் சேருவான் என்று இமாமுனா அபு முகமது ரலி கூறுகின்றார்கள் இப்படியொரு கண்ணியம் நிறைந்த கண்ணியம் பொருந்திய கிதாபை எங்களுக்கு இமாமுனா புஹாரி ரஹமத்துல்லாஹி த ஆலா அலை அன்னவர்கள் ஒரு கிஃப்ட்டாக ஒரு பரிசாக எங்களுக்குத் தந்திருக்கின்றார்கள் நாம் இன்று நமது பள்ளிவாயலிலே நாற்பத்தி மூன்றாவது வருடமாக ஓதி வருகின்றோம் கேட்டு வருகின்றோம் பெருமானா செல்லாகும் வலைவ செல்லம் அன்னவர்கள் மீது செலவாத்துச் சொல்லி வருகின்றோம் இதற்குக் காரணம் இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி தாலா அலஹி என்பவர்கள் அதன் அடிப்படையில் இன்று ஆறாவது இரவிலே நாம் வீற்றிருக்கின்றோம் இன்றைய பாடத்தில் இன்றைய ஜுசுவிலே இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்கள் பெருமானார் செல்லவுலாக அலஹி வசல்லம் அன்னவர்களின் பொன்மொழிகளை ஹதீஸ்களை பல ஹதீஸ்கள் இந்த இடம் ஜுசிலே இடம்பெற்றிருக்கின்றன பற்றி கூறிய பொன்மொழிகளை இமாமுனா புகாரி ரஹத்து என்பவர்கள் ஆறாவது ஜுசியிலே ஆறாவது பாடத்திலே இட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் இஸ்லாத்தில் ஐந்து கடமைகளை ஒரு மனிதன் இஸ்லாத்திலே ஐந்து கடமைகள் இருக்கின்றன என்று நம்ப வேண்டும் ஒன்று கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் அதன் அடிப்படையில் இன்றைய பற்றி பெருமானார் ஹஜ்ஜை ஜி பெருமான செல்ல மன்னவர்களின் பொன்மொழிகளில் ஹஜ்ஜை பற்றி வந்திருப்பதால் யதார்த்தத்தை பற்றி ஹஜ்ஜினுடைய சிறப்பை பற்றி ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்வதாயிருந்தால் ஒரு மனிதன் யாருக்கு ஹஜ்ஜி கடமை என்பது பற்றி பெருமான செல்லாகும்கிவ செல்லமன்னர்கள் கூறியிருந்தார்கள் என்பது சம்பந்தமாக பேசலாம் என்று நினைக்கின்றேன் என்பது ஹஜ் என்பது இஸ்லாத்திலே இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த புனிதமான ஹஜ் வணக்கம் ஆறாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது இந்த ஹஜ் வணக்கம் என்பது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமை அல்ல அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கடமை அல்ல ஹஜ் கடமையாக ஒரு முஸ்லிமின் மீது ஹஜ் கடமையாகவதாக இருந்தால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன அதிலே மிக பிரதானமான நிபந்தனை ஒருவன் ஒரு மனிதன் தான் இருக்கும் இடத்திலிருந்து தான் இருக்கும் ஊரில் இருந்து திருமக்கா முக்கர்ரமாவை சென்று வருவதற்கான பணவசதி உள்ளவனாக இருக்க வேண்டும் நிபந்தனைகளில் பிரதானமான ஒரு நிபந்தனை ஒரு மனிதன் ஹச் செய்வதாக இருந்தால் அவனுடைய ஊரிலிருந்து மக்கா நகருக்கு சென்று வரக்கூடிய பண வசதி இருக்க வேண்டும் அவன் மீது ஹஜ் கடமை இரண்டாவது தான் யார் யாருக்கு அன்றாட செலவு கொடுக்க வேண்டுமோ வாழ்க்கை செலவு யார் யாருக்கு அவன் கொடுப்பது கடமையோ அதற்கான வசதியும் அவனிடத்தில் இருக்க வேண்டும் இப்படியான ஒருவனுக்குத்தான் மிக பிரதானமான நிபந்தனை இப்படியான ஒருவனுக்குத்தான் ஹஜ் கடமை ஹஜ் என்பது புனிதமான ஹஜ் வணக்கம் என்பது அதில் செய்யக்கூடிய ஆழ்மால்கள் அமல்கள் அனைத்தும் இறைஞானத்தோடு ஆன்மீகத்தோடு பட்டதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் உதாரணமாக ஒருவன் எஹராம் கட்டுவதில் இருந்து அவன் குர்பான் கொடுக்கும் மட்டிற்கும் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்திற்கும் அவன் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் இறைஞானத்தோடு ஆன்மீகத்தோடு தொடர்பு பட்டதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது என்ன இன்று ஹஜ் வணக்கம் செய்யக்கூடியவர்கள் உம்ரா வணக்கம் செய்யக்கூடியவர்கள் இதை அறிந்து உணர்ந்து புரிந்து செய்கின்றார்களா என்பது தெரியவில்லை ஒருவன் ஹஜ் உம்ரா செய்வதாக இருந்தால் ஒருவன் ஹஜ் வணக்கத்தை தொடங்கிய ஒருவன் முதலிலே செய்ய வேண்டிய விடயம் குளித்து எஹ்ராமை கட்ட வேண்டும் ஹஜ் ஹஜ் கடமையை தொடங்கிய ஒருவன் குளித்து உலு செய்து எஹ்ராமுடையை அணிய வேண்டும் அவன் உடுத்திருக்கக்கூடிய வளமைக்கு மாற்றமான உடை உடையை அணிய வேண்டும் இமாம்கள் ஏன் உடையை அணிய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் அவன் வளமையாக உடுத்திருக்கக்கூடிய உடுப்பை கொண்டே அவன் செல்லலாமே ஹஜ் ஏன் இமாம்கள் எஹ்ராம் என்ற அந்த ஆடையை அந்த தைக்கப்படாத ஆடையை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அணிந்து செல்லும்படி சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் அதிலே ஆன்மீக தொடர்பு இறைஞானத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது ஏன் ஒருவன் ஹஜ் செய்வதாக இருந்தால் ஹஜ் கடமைகளில் அந்த ஹஜ் செய்யக்கூடிய அமல்களை ஹஜ்ஜுடைய நேரத்தில் செய்ய வேண்டிய அமல்களை இறைஞானத்தோடு ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது அவன் இதை அறிந்து உணர்ந்து செய்தால்தான் அவனுடைய ஹஜ் அவனுடைய உம்ரா அல்லாஹாக்கு ஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு வணக்கமாக மாறும் இல்லாவிட்டால் வெறுமனே யானை திண்ட விலாங்கனி போன்று ஆகிவிடும் ஒருவன் எஹ்ராம் கட்டும் பொழுது அவன் குளித்து உலு செய்து எஹராம் அணியும் உடை அணியும் பொழுது அவன் மனதிலே நினைக்க வேண்டும் நான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீய குணங்களையும் தீய கொள்கைகளையும் கலற்றி அதை அவிழ்த்து விட்டு நான் நற்குணத்தையும் கொள்கையையும் அணுகின்றேன் என்று நீயத்து மனதிலே நினைக்க வேண்டும் பொறாமை எரிச்சல் வஞ்சகம் பதவியாசை போன்ற கெட்ட தீய குணங்களை அகற்றுகின்றேன் என்று அகற்றி அவனுடைய வளமையான உடையை அகற்றிவிட்டு நட்குணத்தை பணிவு பாசம் போன்ற அணிகின்றேன் என்று அவன் மனதிலே நினைக்க வேண்டும் உடை அணியும் பொழுது அது மாத்திரமல்ல அவன் வளமையான உடையை அகற்றும் பொழுது இன்னும் ஒன்றை மனதிலே நினைக்க வேண்டும் சூபியாக்கள் படைத்தவன் வேறு படைப்பு வேறு என்ற அந்த தீய கொள்கையை நான் அகற்றுகின்றேன் என்று அவன் வளமையான உடையை அகற்றி இஹ்ராமை கட்ட வேண்டும் இப்படி ஒருவன் எஹிராம் அணிந்தால்தான் அவனுடைய ஹஜ் வணக்கம் அவன் உடை அணிந்து ஹஜ் வணக்கம் உம்ரா வணக்கம் செய்வதற்கு பிரயோசனமாக இருக்கும் அந்த வணக்கம் அந்த அமல்கள் உயிரோட்டம் உள்ளதாக மாறும் இல்லாவிட்டால் வெறுமனே ஹஜ் வணக்கம் செய்து உலகளாவிய விடயங்களை தேடக்கூடியவர்களாகவே எமது அமல்கள் அனைத்தும் மாறிவிடும் அது வணக்கத்திலே அடுத்தது தைக்கப்படாத உடை அணிவது ஏன் இஸ்லாத்திலே தைக்கப்படாத உடை அணிய வேண்டும் என்று வந்திருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு அர்த்தமற்ற ஒரு அர்த்தமில்லாத எந்த ஒரு செயலையும் காட்டி தராது ஒருவன் தைக்கப்படாத ஆடை தைக்கப்படாத உடை அணிவதன் நோக்கம் என்ன தைப்பது என்பது இரண்டு துணிகளை எடுத்து நூட்களால் தைப்பது இது இஸ்லாத்திலே சூபியாக்களிடம் சூபியாக்கள் கூறுகின்றார்கள் இரண்டை சேர்ப்பது இது இஸ்லாத்திலே ஷிர்க் இணை வைப்பதாகும் தைப்பது இணைப்பது என்பது இணை வைப்பதாகும் அதனால் தான் இஸ்லாம் தைக்கப்படாத உடை அணிந்து கொண்டு ஹஜ் வணக்கம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாத்திலே கூறப்பட்டிருக்கின்றது ஒருவன் வணக்கத்துடைய அமல்களை செய்யும் பொழுது நாம் இந்த அமல்களை செய்கின்றோம் வெறுமனே காபத்துல்லாவை ஏழு தரம் தவாபு செய்கின்றோம் அதுவும் இடது பக்கமாக தவாபு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது ஏன் அவ்வாறு கூறப்பட்டது ஏன் அவ்வாறு கடமையாக்கப்பட்டது என்பது சம்பந்தமாக நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இதற்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கின்றது சகோதரர்களே காபத்துல்லாவை ஹஜ் வணக்கம் செய்யக்கூடியவன் இடது பக்கமாக ஏழு தரம் காபத்துல்லாவை சுற்ற வேண்டும் வெறுமனே கல்லால் கட்டப்பட்ட அந்த காபத்துல்லாவை ஏன் சுற்ற வேண்டும் ஏன் தவாப்பு செய்ய வேண்டும் இன்று ஏன் சுற்றுகின்றோம் என்று தெரியாமல் செக்கு மாடு சுற்றுவது போன்று சுற்றி கொண்டுதான் இருக்கின்றோம் ஏன் காபத்துல்லாவை தவாபு செய்கின்றோம் என்று தெரியாது காபத்துல்லாவை ஒருவன் தவாபு செய்யும் பொழுது அவன் இடது பக்கமாக அவனுடைய இடப்பக்கமாக தவாபு செய்ய வேண்டும் இதற்கு சூபியாக்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹாக்கு ஆலா ஒரு மனிதனுக்கு ஏழு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹக்கு அலா ஒரு மனிதனுக்கு ஏழு தன்மைகளை இரவலாக கொடுத்திருக்கின்றான் அது என்ன பசருன் குதிரத்துன் இராதத்துன் கலாமுன் ஹயாத்துன் இந்த ஏழு ஹயாத்துன்மைகளையும் அல்லாஹாக்கு ஒரு மனிதனுக்கு இரவலாக கொடுத்திருக்கின்றான் கேள்வி பார்வை சக்தி நாட்டம் அறிவு பேச்சு உயிர் இந்த ஏழு தன்மைகளையும் அல்லாஹா ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்காக இரவலாக கொடுத்திருக்கின்றான் இறைவன் நமக்கு இரவலாக தந்த இந்த தன்மையை இறைவனிடத்திலேயே ஒப்படைக்க வேண்டும் இப்படி ஒருவன் தவாபு செய்யும் பொழுது ஏழு தரம் தவாபு செய்யும் பொழுது அவன் மனதிலே ஒவ்வொரு சுற்றின் பொழுதும் ஒவ்வொரு தன்மைகளை நான் தந்தவன் கேட்கின்றான் என்று அவன் மனதிலே நினைக்க வேண்டும் அவ்வாறு நினைத்து ஒருவன் தவாபு செய்தால்தான் அந்த அவன் செய்யக்கூடிய ஹஜ் வணக்கத்தில் உம்ரா வணக்கத்தில் செய்யக்கூடிய அந்த அமல்கள் உயிரோட்டம் உள்ள ஒரு அமலாக ஒரு பிரயோசனமான ஒரு அமலாக இருக்கும் இல்லாவிட்டால் யானை சாப்பிட்ட விலாங்கனி போன்று அவனுடைய வணக்கம் ஆகிவிடும் சகோதரர்களே அது மாத்திரமல்ல ஹஜ் வணக்கத்திலே முடியை கத்தரிப்பது முடியை களைவது முடிகளை வெட்டுவது ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒருவன் ஹஜ் செய்வதாக இருந்தால் அவன் தலைமுடியை தலைமுடிகளை அகற்ற வேண்டும் களைய வேண்டும் அல்லது ஒரு சில முடிகளையாவது கத்தரிக்க வேண்டும் இது ஹஜ் வணக்கம் செய்யக்கூடிய ஒருவன் செய்யக்கூடிய ஒரு அமல் இபாதத்து இவன் செய்யக்கூடிய இச்செயலுக்கும் இவன் செய்யக்கூடிய இந்த அமலுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கின்றது என்னாது ஒருவன் முடிகளை அகற்றும் பொழுது அவன் மனதிலே நினைக்க வேண்டும் உறுதி கொள்ள வேண்டும் நான் எனது உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீய குணங்களையும் தீய கொள்கைகளையும் அவ்வாஹ் வேறு படைத்தவன் வேறு படைப்பு வேறு என்ற அந்த தீய கொள்கையை அகற்றுகின்றேன் என்று அவன் நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் மனதிலே எண்ணிக்கொள்ள வேண்டும் தீய குணங்களை எல்லாம் அகற்றுகின்றேன் வஞ்சகம் பொறாமை எரிச்சல் பதவியாசை போன்ற தீய குணங்களை அனைத்தையும் அகற்றுகின்றேன் என்று அவன் முடிகளை அகற்றும் பொழுது களையும் பொழுது நினைக்க வேண்டும் அப்படி ஒருவன் நினைத்து அப்படியொருவன் உறுதி கொண்டு ஹஜ்வணக்கத்தில் அந்த அமலை செய்தால்தான் அவனுடைய அந்த அமல் பிரயோசனமானதாக சம்பூரம் சம்பூரணமானதாக மாறும் இல்லாவிட்டால் காபிரீன்கள் முஷ்ரிகீன்கள் மொட்டை அடிப்பது போன்று ஆகிவிடும் இஸ்லாம் மார்க்கம் ஒரு விடயத்தை சொல்கின்றது என்றால் அந்த விடயத்திலே ஆழமான மேலோட்டமான கருத்துக்களும் இருக்கும் ஆழமான கருத்துக்களும் இருக்கும் எந்த ஒரு பொருளையாவது பாருங்கள் அதற்கு உட்புறமும் இருக்கும் வெளிப்புறமும் இருக்கும் அதே போன்றுதான் உடைய பெருமானார் பெருமானா செல்லு செல்ல மன்னவர்கள் காட்டி தந்த அவர்களுடைய பொன்மொழிகளுக்கும் அல்லா ஹக்குஸ் புகானுடைய திருமறை வசனத்திற்கும் வெளிரங்கமான பொருளும் இருக்கின்றது உள்ரங்கமான பொருளும் இருக்கின்றது நாம் செய்யக்கூடிய அமல்களும் அவ்வாறுதான் நாம் எந்த ஒரு அமலை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு வெளிரங்கமான அர்த்தமும் இருக்கும் ஆழமான உள்ரங்கமான ஹக்கீக்கத்தோடு இறைஞானத்தோடு சம்பந்தப்பட்ட அர்த்தமும் இருக்கும் ஒருவன் இஸ்லாத்திலே அமல் செய்வதாக இருந்தால் அவன் தொழுவதாக இருந்தாலும் சரி ஜகாத் கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஹஜ் வணக்கம் செய்வதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வணக்கம் செய்வதாக இருந்தாலும் அவன் இறைஞானத்தோடு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி அவன் செய்யும் பொழுதுதான் அந்த அமல்கள் பிரயோசனமானதாக ஆகிவிடும் இல்லாவிட்டால் பிரயோசனமற்ற வெறுமனே உலகளாக உலகளாவிய விடயத்திற்காக முகஸ்துதிக்காக செய்த ஒரு அமலாக மாறிவிடும் சகோதரர்களே ஹஜ் வணக்கத்திலே அடுத்த ஒரு அமல் செய்தல் சபாமலை ஓடுதல் மலைக்கும் மருவ மலைக்கும் இடையிலே இந்த அமலை நாம் செய்கின்றோம் நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அன்பர்களுடைய மனைவியார் இஸ்மாயில் இஸ்மாகல் அஹிசாத்து வசலாம் தாயார் செய்த வணக்கம் இது அவர்கள் என்ன செய்தார்கள் இஸ்மாயில் அலி சலாத்து அசலாம் பிறந்த நேரத்திலே இப்ராஹிம் அலஹிசலாத்து வசலாம் துணைவியார் ஹாஜர் அலைசலாத்து வசலாம் தண்ணீர் தேவைப்பட்டது சபா மலையிலே நின்று மலையை பார்த்தார்கள் மலையிலே தண்ணீர் தெரிவது போன்று இருந்தது ஓடினார்கள் மலையிலே நின்று சபா மலையை பார்த்தார்கள் அங்கே தண்ணீர் தெரிவது போன்று இருந்தது ஓடினார்கள் இந்த விடயம் இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஒருவன் ஹஜ் செய்வதாக இருந்தால் இந்த அமலை செய்ய வேண்டும் ஒரு நபி அல்ல இப்ராஹிம் அலஹி சலாத்து அசலாமன் அவர்களுடைய மனைவியார் நபி அல்ல வலியத்துல்லா வலியத்துல்ல இறைநேச செல்வியாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு வலியத்துல்லா செய்த அந்த விடயத்தை இஸ்லாம் மார்க்கமாக்கின்றது மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றது ஒருவன் ஹஜ்வணக்கம் செய்வதாக இருந்தால் இவ்வாறான இந்த வரலாற்றை இந்த வரலாற்றை மையமாக வைத்துத்தான் இஸ்லாத்திலே இந்த அமல் மார்க்கமாக்கப்பட்டிருக்கின்றது வசலாமன் அவர்கள் செய்த வேலை என்ன சபா இடையிலே ஓடினார்கள் இதை இஸ்லாம் மார்க்கமாக்கி இருக்கின்றது காரணம் அவர்கள் செய்த இந்த வேலையிலே பரக்கத்திருக்கின்றது அந்த வேலையை ஒரு மனிதன் செய்தானே ஆனால் அவன் பறக்கத்து பெற்றவனாக அருள் பெற்றவனாக ஆகுவான் என்பதற்காகத்தான் இஸ்லாம் இந்த விடயத்தை மார்க்கமாக்கி இருக்கின்றது இல்லாவிட்டால் மார்க்கமாக்கி இருக்காது நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அது மாத்திரமல்ல இந்த ஆரிஃபீன்கள் அவுலியாக்கள் கூறுகின்றார்கள் ஒருவன் சபா மலைக்கும் மருவாக மலைக்கும் ஓடுகின்ற பொழுது வரக்கத்திற்காக இப்ராஹிம் அலை அவர்களுடைய துணைவியார் இஸ்மாயில் அலைஹிஸ் சலாத்துவசலாம் அன்னவர்களுடைய தாயார் செய்த இந்த வேளையிலே வரக்கத்தி இருக்கின்றது என்று எண்ணி அவன் ஓட வேண்டும் அது மாத்திரமல்ல இன்னுமொன்றை அவன் மனதிலே உறுதியாக நினைக்க வேண்டும் அது என்ன ஆரிஃபீன்கள் அவுலியாக்கள் கூறுகின்றார்கள் ஒருவன் ஹல்கி என்ற படைப்பை விட்டும் ஹக்கின் பால் ஓடுகின்றேன் என்று நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஓடும் பொழுது நினைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அடுத்தது அடுத்தது கல்லறிதல் மினா என்ற இடத்திலே ஹஜ் வணக்கம் செய்யக்கூடியவர்கள் சிறு ஹட்களை பொறுக்கி கல்லறிவார்கள் இது வணக்கத்திலே ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலிஹிசலாத் வசலாமன் அன்னவர்களை அறுப்பதற்காக கொண்டு செல்கின்ற பொழுது கல்லறிந்தார்கள் இஸ்மாயில் அலை சலாத்து வசலாமன் அறுக்க கொண்டு செல்லும் பொழுது இடையூறு செய்தான் அதனால் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாமன் அவர்கள் கல்லறிந்தார்கள் இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றது செய்யக்கூடிய ஒருவன் இந்த அமலை செய்ய வேண்டும் ஒருவர் பேசும் பொழுது கூறுகின்றார் நாங்கள் எங்களுடைய இஸ்லாமார்க்கம் கல்லுக்கு கல்லால்றிய சொல்லக்கூடிய ஒரு என்று ஒருவர் பேசினார் கேட்கல என்ன மூல பேசுறீங்க கல்லுக்கு கல்லால் மார்க்கம் என்று விளக்கம் என்ன இருக்கிறவனும் கேட்கல பேசினவரும் சொல்லல இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு அமலை காட்டி தருகின்றது என்றால் அந்த அமலுக்கு ஆன்மீகத்தோடு தொடர்பு பட்டதாகத்தான் அந்த அமல் இருக்கும் தொழுகின்றவன் தொழும் பொழுது அவன் சுஜூது செய்கின்றான் தக்பீர் கட்டுகின்றான் ஏன் அவன் இடது பக்கம் கட்ட வேண்டும் ஏன் அவன் சுஜூது செய்யும் பொழுது ஏழு உறுப்புகள் பட வேண்டும் என்பது சம்பந்தமாக சூபியாக்கள் கூறும் பொழுது அதற்கு ஆன்மீக தொடர்பு இருக்கின்றது ஒருவனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது ஆன்மீகத்தோடு ஞான வழியோடு சம்பந்தமாகத்தான் ஒவ்வொரு அமலும் இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாமன் அவர்கள் செய்த இந்த வேலை இதை நாம் செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாமன் அவர்கள் செய்த இந்த வேலையிலே பறக்கத்தில் இருக்கின்றது என்பதற்காக செய்கின்றோம் அடுத்தது குருபான் கொடுக்கிற இன்றையிலே ஹஜ்ஜை பற்றி ஹஜ்ஜுடைய பொன்மொழிகள் சம்பந்தமாக இருப்பதால் ஹஜ்ஜை பற்றி நான் கூறுகின்றேன் ஒருவன் குருபான் கொடுக்கும் பொழுது இப்ராஹிம் அலஹி சலாத் அன்னவர்கள் இஸ்மாயில் அலைசலாத் அன்னவர்களை அறுக்க கொண்டு சென்ற அந்த சம்பவத்தை தான் குருபான் எடுத்து காட்டுகின்றது இச்செயலை குருபான் கொடுக்கும் பொழுது ஒருவன் நினைக்க வேண்டும் எனது உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஞான வழியிலே செல்லக்கூடிய நாம் இதை கட்டாயமாக நினைத்து அமல் செய்ய வேண்டும் அவ்வாறு அமல் செய்தால்தான் அந்த அமலிலே பிரயோசனம் இருக்கும் அந்த அமல் உயிரோட்டமுள்ள ஒரு அமலாக இருக்கும் இப்ராஹிம் அலை சலாத் வசலாமன் அவர்களுடைய இஸ்மாயில் அலை சலாத் வசலாமன் அவர்களுடைய சம்பவத்தை இந்த குருபான் எமக்கு எடுத்து காட்டுகின்றது பிராணியை அறுக்கும் பொழுது அவன் நினைக்க வேண்டும் எனது தீய குணங்களை எனது கல்விலே இருக்கக்கூடிய குணங்களை தீய கொள்கையை நான் அறு அறுக்கிறேன் அறுத்தெறிகிறேன் என்று அவன் அறுத்தால் தான் அவனுடைய அந்த குருபான் கொடுத்தால் தான் அப்படி கொடுத்தால் தான் அவனுடைய அந்த அமலுக்கு பிரயோசனம் அந்த அமல் உயிரோட்டம் உள்ள அமலாக மாறும் இல்லாவிட்டால் வெறுமனே ஏதோ ஒன்று செய்த ஒரு அமலாக மாறிவிடும் அமல் என்றும் கூற முடியாது காபிரீன்கள் பலியிடுவது போன்று ஆகிவிடும் சகோதரர்களே இவ்வாறு ஒருவன் ஞான வழியிலே ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டு அவன் ஆன்மீக வழியில் செல்லக்கூடிய ஒருவன் இவ்வாறான எண்ணங்களை மனதிலே நினைத்து உறுதி கொண்டு அமல் செய்தால்தான் அவன் அன்று பிறந்த பாலகன் போன்று ஊர் திரும்ப முடியும் இல்லாவிட்டால் யானை தின்ற விலாங்கணி போன்று அமல்களை செய்துவிட்டு ஊர் திரும்புகின்ற நிலைமைதான் ஏற்படும் இவ்வாறு இன்று மக்கள் நினைத்து அமல் செய்கின்றார்கள் என்று பார்த்தால் அவ்வாறு செய்வதாக எமக்கு தெரியவில்லை காரணம் மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு மக்கள் இவ்வாறான விடயங்கள் இஸ்லாத்திலே ஆன்மீக விடயங்கள் ஒவ்வொரு அமலுக்கும் இருக்கின்றது என்ற விடயத்தை விளங்கப்படுத்தக்கூடிய சபை முஸ்லிம்களிடத்திலே கிடையாது ஜமாத் மக்கள் மத்தியில் தான் இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றது காரணம் காத்தாங்குடியை பொறுத்தவரையில் எமது பள்ளி வாயலில் மாத்திரம்தான் இருக்கின்றது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் கூறுகின்றது இன்று புகார் யோதுவதை வித கூறுகின்றார்கள் மக்கள் ஒரு விடயத்தை செய்யக்கூடிய அமல்களை அமல்களுக்கு ஆன்மீகத்தோடு ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கின்றது என்று எவ்வாறு மக்களுக்கு சொல்வது ஒரு சபையை கூட்டி புகாரி மஜ்லிஸ் முப்பது நாட்கள் ஆரம்பித்து அந்த சபையிலே புகாரி ஓதி பெருமானார் செல்லு செல்ல மன்னவர்கள் மீது செலவாத்தி சொல்லி அன்று ஓதப்பட்ட ஹதீஸ்களுக்கு ஆலிம்களால் மௌலவிமார்களால் பயான் நிகழ்த்தினால் தானே மக்களுக்கு தெரியும் இது பிதத்தென்று ஒதுக்கினால் மக்கள் வெறுமனே ஷரியத்தோடு மட்டும் நின்று கொண்டுதான் அமல் செய்வார்கள் ஷரியத்தோடு மட்டும் நின்று அமல் செய்தால் அவனுடைய அமல் பிரயோசனம் அளிக்காது நன்மை கிடைக்கும் பிரயோசனம் அளிக்காது அவனுடைய உள்ளம் தூய்மை பெறாது இன்று புகாரியோது என்று கூறுகின்றார்கள் ஆமா என்ன ஹசனா நல்ல பிதுகத்து பெருமானு செல்ல மன்னவர்களுடைய காலத்திலே இல்லாவிட்டாலும் பெருமானார் செல்லவுலாஹு செல்ல மன்னவர்கள் அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள் இது இஸ்லாத்திலே முபாஹான ஒரு விடயம் புகார் ஓதுவது இஸ்லாத்திலே முபாஹான ஒரு விடயம் ஆகுமான ஒரு விடயம் புகார் ஓதுதல் ராதிப் மஜ்லிஸ் செய்தல் புருதா ஷரீபா ஓதுதல் பெருமானார் செல்லல்லாஹு வலை இவ செல்ல மன்னர்கள் மீது செலவாத்துச் சொல்வதற்காக மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்வது இது இஸ்லாத்திலே ஆகுமாக்கப்பட்ட ஒரு விடயம் அவர்களுடன் இருந்தார்கள் அபு வக்கா சலி அல்லாத் கூறுகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது அப்பொழுது நபி நபிஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள் அப்பொழுது நபி நபிசல்லு அலைத்திலே நான் கேட்டேன் ரசூலே எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நிலை உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பெரிய செல்வந்தன் நான் ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கின்றேன் எனது பணத்திலே எனது செல்வத்திலே மூன்றில் ஒரு பங்கை நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடட்டுமா என்று கேட்கின்றார்கள் அதற்கு பெருமானார் இல்லை என்று மறுத்தார்கள் பின்பு கேட்கின்றார்கள் நபி செல்லாஹு செல்ல வசல்லவர்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு உங்களுடைய அபுவக்காளுக்கு ஒரு மகள் இருந்தார்கள் அவர்களுக்கு அதை கொடுத்து விடுங்கள் நீங்கள் உங்களுடைய மகளை பிறரிடம் கையேந்த விடாமல் நீங்கள் உங்களுடைய மகளுக்கே உங்களுடைய சொத்துக்களை கொடுத்து விடுங்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்பு கூறுகின்றார்கள் நீ உன் மனைவியின் வாயில் வைக்கின்ற உணவு பிடி உட்பட நீ செய்யக்கூடிய அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி நீ செய்யக்கூடிய செலவிடுகின்ற அனைத்தும் அல்லாஹுக்கு சுஹானிலால் கூலி வழங்கப்படும் என்று பெருமானார் செல் அல்லாஹு வலைவசல்லவன் அவர்கள் கூறினார்கள் இதிலே நாம் விளங்கக்கூடியது என்ன ஒரு கணவன் மனைவிக்கு உணவு உடை கொடுப்பது வாஜிபு கடமை அந்த உணவை தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விடுவது அவனுக்கு அல்ல ஒரு மனிதன் தனது மனைவிக்கு உணவு உடை கொடுப்பது வாஜிபு கட்டாய கடமை ஆனால் அந்த உணவை தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விடுவது அவனுக்கு வாஜிபல்ல ஆனால் அவ்வாறு செய்தால் அவனுக்கு நன்மை கிடைக்கும் ஏன் அவ்வாறு செய்கின்றான் தன்னுடைய மனைவியின் சந்தோஷத்தை தனது மனைவி சந்தோஷப்படுவாள் என்று அவ்வாறு செய்கின்றான் இது முபாகான ஒரு விடயம் ஆகுமானதான ஒரு விடயம் அவ்வாறு செய்தால் அவனுக்கு நன்மை கிடைக்கும் செய்யாவிட்டால் நன்மை கிடைக்காது பாவமும் அல்ல இவ்வாறுதான் புகாரி ஷரீப் என்பது இஸ்லாத்திலே ஆகுமாக்கப்பட்ட ஒரு விடயம் புகாரி ஷரீப் ஓதுவது ஓதினால் நன்மை புகாரி மதிலிஸ் ஆரம்பித்து ஓதினால் நன்மை கிடைக்கும் ஓதாவிட்டால் பாவம் என்று வராது எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே நேரம் நீண்டு விட்டது நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்திற்கும் ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கின்றது என்பதை மனதிலே எண்ணி தொழும் பொழுதும் சரி ஜகாத் கொடுக்கும் பொழுதும் சரி ஹஜ் வணக்கம் செய்யும் பொழுதும் சரி ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி உணர்ந்து தெளிந்து ஒருவன் அந்த அமலை செய்தால்தான் அந்த அமலிலே பிரயோசனமானதாக அந்த அமல் ஆகும் உயிரோட்டம் உள்ளதாக அந்த அமல் ஆகும் எனவேதான் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி அமல்களை செய்ய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல